எஸ்யூவி அதாவது ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கல். மகேந்திராவில் எக்ஸ்யூவி 500, ஃபோர்டில் ஈகோ ஸ்போர்ட், டாட்டாவில் ஹேரியர், கியாவில் செல்டாஸ், இது போல் பல பிராண்ட்லேருந்து பல விதமான எஸ்யூவி கார்ஸ் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. மக்களுக்கு ஏன் இந்த கார் மேலே ரொம்ப அட்ராக்ஷன் போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட போல்டு டிசைன், மற்ற காரை கம்பேர் பண்ணும்போது சிடான், ஹேட்ச்பேக் இந்த மாதிரி காரை கம்பேர் பண்ணும்போது இதோட நல்ல ஒரு கம்பீரமான லுக்காகவே நிறைய பேர் வந்து இந்த காரை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க மற்ற காரை கம்பேர் பண்ணணும்னா, இதில் அதிகமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரோடுக்கும் காருக்கும் இருக்கக்கூடிய கேப் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் எல்லா டெரன்லேயும் காரை ஓட்ட முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ஆஃப்ரோடு வெஹிக்கல்ஸில் கொடுக்குற மாதிரி இதுலேயும் ஃபோர் வீல் டிரைவ் கொடுத்துருக்காங்க. நாலு வீலுக்குமே பவர் லீனியராக டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால் நம்ம எந்த விதமான ரோட்லேயும் ஓட்டலாம், நம்ம ஹைவேலையும் ஓட்டலாம், ஆஸ் வெல் அஸ் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி ஆஃப் ரோட்லேயும் நம்ம ஓட்டலாம். இது வந்து 2-in-1 பர்பஸ்க்காகவும் இந்த மாதிரி எஸ்யூவி வெஹிக்கல்ஸை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட போல்டு மஸ்குலர் டிசைன், அதனால் நம்ம ஸ்டேட்டஸை வந்து இதை தூக்கி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஸ்பேஸ், நம்ம லெக் ரூமும் சரி ஹெட் ரூமும் சரி எந்த விதமான ஸ்பேஸ்லேயும் இதில் குறைய இருக்காது, எல்லாத்துலேயுமே அதிகமான ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இது ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சமான மாடலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்கலாம். இது இந்த கார் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால, ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனாலையும் சைஸ்லேயும் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இந்த காரை வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு டிராஃபிக்கான பிளேஸில் வந்து ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வச்சுட்டு ஒரு சின்ன சின்ன தெருவிலலாம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டம் கிடையாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட காஸ்ட், ஃபஸ்ட்டு நம்ம பையிங் காஸ்ட் வந்து மற்ற கார் சிடான், ஹேட்ச்பேக் இந்த மாதிரி காரை கம்பேர் பண்ணும்போது இதோட காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட சர்வீஸ் காஸ்ட் அதுவுமே அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த காரில் வரக்கூடிய மைலேஜும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் எஸ்யூவி கார். தேங்க்யூ.